அஷ்டமியும் நவமியும் அஷ்டமியன்றும் நவமி அன்றும் கிளம்பும் ரயில்கள் என்ன நடுவழியிலா நிற்கிறது? அதே நாளில் கிளம்பும் விமானங்கள் கடலில் விழுந்து விடுகிறதா? பகுத்தறிவு வியாதிகள் கேட்பார்கள், நம் முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல, நம் முன்னோர்கள் அஷ்டமி அன்றும் நவமி அன்றும் நல்ல காரியங்கள் ஏன் செய்வதில்லை, அதற்கு என்ன காரணம்? அதில்தான் விஞ்ஞானம் இருக்கிறது, நம் முன்னோர்களின் வானியல் அறிவு அதில் பளிச்சிடுகிறது. கிருஷ்ண பரமாத்மா அஷ்டமி அன்று பிறந்ததால் ஒரு மிகப்பெரிய போரை நடத்த வேண்டி இருந்தது. ஸ்ரீராமன் நவமி அன்று பிறந்ததால் அவரது வாழ்வில் 14 வருடம் காட்டில் கழிக்க வேண்டி இருந்தது. இதுதான் காரணமா? இல்லை, பூமி தன்னைத்தானே சுற்றிக் கொள்வதை ஒரு நாள் என்று சொல்கிறோம். அதே பூமி தன்னைத்தானே சுற்றிக் கொண்டு சூரியனை சுற்றி வருவதை ஒரு வருடம் என்கிறோம். நிலவு தன்னைத்தானே சுற்றிக் கொண்டு பூமியை சுற்றி வருவதை ஒரு மாதம் என்கிறோம். அதனால் தான் மாதத்திற்கு திங்கள் என்ற பெயர் உண்டு. திங்கள் என்றால் சந்திரன். நிலவு தன்னைத்தானே சுற்றிக் கொண்டு பூமியை சுற்றி வரும்போது ஒரு பாதி சுற்று 15 நாட்கள் அமாவாசையாகவும் அடுத்த 15 நாட்கள் பௌர்ணமி என்றும் சொல்கிறோம். அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கு இடைப்பட்ட 8வது நாளை அஷ்டமி என்று சொல்கிறோம். ஒரு மாதத்திற்கு 2 அஷ்டமி வரும். தேய்பிறை அஷ்டமி என்றும் வளர்பிறை அஷ்டமி என்றும் சொல்கிறோம். சரியாக அஷ்டமி தினத்தன்று நாம் வாழும் பூமியானது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வருகிறது. அவ்வேளையில் சூரியனின் சக்தியும் சந்திரனின் சக்தியும் பூமியை தங்கள் பக்கம் இழுப்பதால் ஒருவித வைப்ரேஷன் ஏற்படுகிறது. அந்த வைப்ரேஷன் பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளிடமும் எதிரொலிக்கும். அதன் காரணமாக எந்த ஜீவராசியாலும் ஒரு நிலையான முடிவை எடுக்க முடியாது. அவ்வேளைகளில் நாம் எடுக்கும் முடிவும் நிலையற்றதாக இருக்கும். நவமி கழிந்த பிறகே பூமி தனது இயல்பு நிலைக்கு திரும்பும். அப்போதுதான் மனிதர்கள் உட்பட அனைத்து ஜீவராசிகள் மனமும் நிலை பெறும். அதனால் அஷ்டமி அன்றும் நவமி நவநாழிகை வரை எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என்று நம் முன்னோர்கள் முடிவெடுத்தார்கள்.